பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்து தினந்தோறும் உங்களோடு பேசி வருகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உபாகமம் 28:14, நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். அதாவது ஆண்டவர் எந்த காரியத்திலும் உங்களை மேன்மையாய் வைக்க விரும்புகிறார். வேலை செய்தீங்கன்னா வேலையில் உயர்த்தி கனப்படுத்த விரும்புகிறார். பிஸ்னஸ் செய்தீங்கன்னா பிஸ்னஸில் முதன்மையாக வைக்க விரும்புகிறார். படிக்கிறீங்கன்னா படிப்பில் முதன்மையாக வைக்க விரும்புகிறார். ஊழியர் செய்தால் கூட உங்களை முதன்மையாய் வைக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் பாருங்களேன், அதற்கு இந்த தேவ மனிதருடைய வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு உதாரணம். பாருங்க, 1706 இந்தியாவுக்கு வந்த ஜெர்மன் நாட்டை சார்ந்த சீகன் பால்க் என்ற மிஷினரி இந்த தரங்கம்பாடியில் இந்த கடற்கரையில் வந்து இறங்கி இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக மக்கள் மத்தியிலே வந்தவர். இயேசுவின் அன்பினால் ஏவப்பட்டு ஊழிய செய்ய வந்தவர் இந்த சீகன் பால்க் என்கிற அற்புதமான மிஷினரி. அவள் வந்து வெறுமனை இயேசுபதி சொன்னோம், இந்த மக்கள் கேட்டால் சரி கேட்காட்டா சரி அப்படி ஊழிய செய்யவில்லை. அவருக்குள்ள இயேசுவனுடைய அன்பு நெருக்கி ஏவினதுனால தியாகத்தோடு ஊழியம் செய்தது மாத்திரம் அல்ல, இந்த மக்களுக்கு என்ன தேவை, இந்த மக்கள் நாளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கன்னா இந்த மக்களுக்கு என்னவெல்லாம் நாம் கொடுக்க வேண்டும், அதையெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் தமிழ் மொழியை முதலாவது கற்றிருக்கிறார். இல்லை, ஒரு அந்நிய நாட்டவர் வந்து 300 வருஷத்துக்கு முன்னால் கரண்ட் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒரு வசதியும் இல்லாத காலத்தில் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியில் இயேசுவை அறிவித்தது மாத்திரம் அல்ல, அவர் வந்து முதலாவது செய்த காரியங்கள் 24 காரியங்கள் இந்த கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த 24 முதன்மையான காரியங்கள் 1-2 நான் சொல்லட்டுமா? முதல் தமிழ் மொழியில் வேத புஸ்தகத்தை மொழிபெயர்த்தவர் இந்த தேவ மனிதர். முதல் அச்சு எந்திரத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து முதலாவது புஸ்தகத்தை அச்சடித்தவர் இந்த அருமையான தேவ மனிதர். முதல் இங்கு உள்ள பெண் பிள்ளைகளும் ஸ்கூலில் படிக்க வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்கான பள்ளிக்கூடம் ஆரம்பித்தவர் இந்த தேவ மனிதர். இந்த பெண் பிள்ளைகள் படித்தால் மாத்திரம் போதாது, அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தையல் பயிற்சி பள்ளி நடத்தி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் இந்த மிஷினரி தேவ மனிதர் அவர்கள். அது மாத்திரம் இல்லை, 300 வருஷத்துக்கு முன்னாலே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து இந்த கிராமத்தின் மக்கள் ஸ்கூலில் வந்து படிக்க வேண்டுமானால் மதிய உணவு வழங்க வேண்டும் என்று முதல் மதிய உணவு வழங்கி பிள்ளைகளை படிக்க வைத்தவர் இந்த சீகன் பால்க் என்கிற மிஷினரி. அவர்தான் முதல் வேதாகம கல்லூரியை ஆரம்பித்தவர். இப்படி 24 காரியங்கள், 13 வருஷம்தான் அவர் இங்கே ஊழியம் செய்திருக்கிறார். ஆனால் 24 காரியத்தில் எல்லாவற்றிலும் முதன்மையானதை செய்து முடித்திருக்கிறார், சாதித்திருக்கிறார் ஆண்டவருக்காக. இவருடைய வாழ்க்கை, அவர் நடந்த இடம், ஊழியம் செய்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய உள்ளத்தில் நம்ம என்ன செய்துட்டோம் ஆண்டவருக்காக? ஒன்றுமே செய்யலை. இவ்வளோ வசதியை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற காரியில் ஒன்றுமே இல்லை என்கிற உணர்வு தான் எனக்கு வருகிறது. இனிமையாவது இயேசுக்கண்டு ஏதாவது சாதிக்கணும்னு எனக்கு ஏவுதல் வருகிறது. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து முதன்மையாக ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணும்னு அர்ப்பணித்து கொள்ளுங்க. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாளாகாமல் தலையாவீர்கள். அதுக்காக ஒரு ஜெபம் இல்லாமா? தகப்பனே, எங்கள் மத்தியில் அனுப்பி கொடுத்த சீகன் பால்க் என்ற இந்த தேவ மனிதருக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எங்களுக்காக அவர் சாதித்த அநேக காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சமுதாயத்துக்கு, எங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.